Good morning, students. Do you like birds and animals? Why do we protect them? Because these living things are very useful for us. So, we should protect them from various activities. Where should we keep safe from these animals? Sanctuaries? Park? Very good. Okay, now let me see. Unit 2, Sanctuaries. Now, take page number 86. Unit 2, Sanctuaries. Here, learning objectives. Children will be able to name different sanctuaries and where they are situated in India. Define these sanctuaries. Understand the importance of biosphere reserves. See, என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாங்சுரிஸ் கொடுத்துருக்கு சாங்சுரிஸ் லெசன் கொடுத்துருக்காங்க. சாங்சுரிஸ்னால் என்னென்னா சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரணாலயங்கள், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகள் இந்த உயிரினங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய இடத்தை தான் சரணாலயங்கள்னு சொல்லுவாங்க, சாங்சுரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நீங்கள் மேலும் கற்றுக்கொள்ள வேண்டியது, கற்க வேண்டிய நோக்கம். ஓகேவா? கற்றலின் நோக்கம். இங்கே இந்த லெசனில் என்னென்னலாம் நீங்கள் மேலே தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ட்டு. சி, இந்தியாவில் காணப்படக்கூடிய பல்வேறு சரணாலயங்களின் பெயர்களை பற்றி தெரிந்து கொள்வது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்குடைய அர்த்தம். செகண்ட் ஒன், டிஃபைன்டு சாங்சுரிஸ் இருக்கா, அது வந்து சரணாலயங்களை பற்றி விளக்கி கூறல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கும் உயிரினங்களின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வது தான் அந்த தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த த்ரீ திங்ஸ் தான் இந்த லெசனில் வந்து நம்ம மேற்கொண்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஷால் வி சி மா நவ்? Finger on this page. A small girl named Anu is at home with her grandfather. Anu is reading a book and her grandfather is reading a newspaper. ஒரு சிறுமி தனது தாத்தாவுடன் இருக்கிறாள். அப்போ அனு புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அவங்களுடைய தாத்தாவும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க இரண்டு பேருக்கும் இடையில் உரையாடல் ஏற்படுது. ஓகேவா? அது என்னன்னு பார்க்கலாமா? நவ் பேஜ் நம்பர் 87. ஆல் ஆர் ஃபிங்கர் ஆன் திஸ் பேஜ். அனு, SANCTUARY, சாங்சுரி. வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன்? நெக்ஸ்ட் ஒன், கிராண்ட்ஃபாதர். Sanctuary is a place where animals and birds are protected from hunting and other human activities. Anu, are there any other places like sanctuaries that protect animals and birds? Grandfather, yes, Anu, national parks are places where wild animals are protected. In biosphere, reserves, animals, birds and plants are protected. Anu, interesting. Okay. See, sanctuary. Sanctuary, what does this word mean? Anu kekranga, anga irukka avanga padikira books la sanctuary nu irukka kudiya spell panni sanctuary nu solranga. Appa இந்த வேர்டுடைய அர்த்தம் என்ன, சாங்சுரியின் அர்த்தம் என்ன அப்படின்னு அனு கேட்குறாங்க. கிராண்ட்ஃபாதர் பதிலளிக்கிறாங்க, சாங்சுரி என்பது வேட்டையாடுதல் மற்றும் மனிதர்களின் நடவடிக்கைகளிலிருந்து, மனிதர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாக்கக்கூடிய இடத்தை தான் சாங்சுரி, சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அனு கேட்குறாங்க, ஆர் தேர் எனி அதர் பிளேசஸ் லைக் சாங்சுரிஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாக்கும் சரணாலயம் வேறு எங்காவது காணப்படுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க, எஸ் அனு நேஷனல் பார்க் ஆர் பிளேசஸ் வேர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரொடெக்ட் இன் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் உண்டு. அனு தேசிய பூங்காவில் வனவிலங்குகள் பாதுகாக்கப்படுகிறது. உயிரியல் பொருட்களான விலங்குகள் பறவைகள் மற்றும் தாவரங்களை பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு பதிலளிக்கிறாங்க. அவனும் சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்டிங் அருமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்னவா புரியுது? சாங்சுரினா என்னென்னா சரணாலயம், ஓகேவா? சரணாலயத்தில் தான் வைல்ட் அனிமல்ஸ், பெரும்பாலும் வைல்ட் அனிமல்ஸான லைக் அனிமல்ஸ் அண்ட் தென் பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடத்த தான் சாங்சுரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா நேஷ்னல் பார்க்கு? நேஷ்னல் பார்க் போயிருக்கீங்களா? நேஷ்னல் பார்க்னால் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த தேசிய பூங்காவில் என்ன பண்ணுவாங்க? வனவிலங்குகளை வந்து பாதுகாக்குவாங்க, ஓகேவா? வனவிலங்குகள் மட்டுமல்லாமல் வேறு என்னென்னலாம் அங்கே காணப்படுதுன்னா விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், ஓகேவா, மரங்கள், இது எல்லாமே அங்கே என்ன பண்ணுறாங்க? சேஃபாக பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க, ஓகேவா? நாமளும் அங்கே போய் பார்க்குவோமா? குட். நவ் டேக் பேஜ் நம்பர் 88. ஹியர் கிராண்ட் ஃபாதர், ஐ வில் டெல் யூ அபவுட் சம் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சாங்சுரிஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. அனு, ஷோர், I would love to know about them. Grandfather, Corbett National Park is the oldest park. It is in Uttarakhand. Anu, which animals are protected there? Grandfather, the majestic Bengal tigers are protected there. National Park, do you like this park? Do you want to go there? ஓகே, வெரி நைஸ். இப்போது கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க இந்த பேராவுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பல முக்கியமான சரணாலயங்களை பற்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அனு சொல்கிறாங்க, ஷோர், ஓகே, சரி, நான் அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க, கார்பெட் தேசிய பூங்கா என்பது பழமையான பூங்கா, இது உத்தரகாண்டில் உள்ளது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனு சொல்கிறாங்க, எந்த விலங்குகளை அங்கு பாதுகாக்கின்றார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க, The majestic Bengal tigers are protected there. அப்படின்னா கம்பீரமான வங்காள புலிகளை அங்கு பாதுகாக்கிறாங்க. மெஜஸ்டிக்னா கம்பீரமான, பெங்கால்னா வங்காளம் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காள புலிகளை அங்கு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பதிலளிக்கிறாங்க, ஓகேவா? இந்த நேஷ்னல் பார்க் போயிருக்கீங்களா தேசிய பூங்காவுக்கு? பாருங்கள், இங்கே பல்வேறு வகையான லிவிங் பீங்ஸ் காணப்படுது, லைக் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெஜஸ்டிக் பெங்கால் டைகர்ஸ், ரொம்ப பழமையான வங்காள புலிகள் வந்து இன்னமும் பாதுகாத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. வாவ், நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குல்ல இதை போய் பார்க்கணுன்னு. குட். நான் ஹோம்ஒர்க் கொடுத்தனம்மா,
அந்த ஹோம்ஒர்க்கில் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். சி, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், கார்பெட் நேஷ்னல் பார்க் இஸ் அட் டேஷ். அதாவது கார்பெட் தேசிய பூங்கா எந்த இடத்தில் அமைந்துள்ளது, இருக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட், ஆப்ஷன் பி பெங்களூர், ஆப்ஷன் சி சென்னை. ஸோ நீங்கள் அந்த லெசனை படிச்சுட்டு நல்லா கவனிச்சுட்டு இதோடைய ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிச்சி எழுதணும். கார்பெட் தேசிய பூங்கா எந்த இடத்துல இருக்குன்னு, உத்தரகாண்ட்லையா, பெங்களூர்லையா, சென்னையிலையா, அந்த ஆன்சர் எந்த ஆன்சர்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களா? சி தட் செகண்ட் கொஷின், த நேஷ்னல் பார்க் இஸ் பார்க் இன் வெஸ்ட் பெங்கால் இஸ் டேஷ். தேசிய பூங்கா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய தேசிய பூங்கா எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய தேசிய பூங்கா சுந்தர்பான்ஸ் நேஷ்னல் பார்க்கா, இல்லை கிர் நேஷ்னல் பார்க்கா, இல்லைன்னா அண்ணா நேஷ்னல் பார்க்கா. இந்த மூணு நேஷ்னல் பார்க்கில் எது கரெக்டான நேஷ்னல் பார்க்கு, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்கு எதுன்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கே ஆன்சர் எழுதணும். சரிங்களா? இந்த ரெண்டு தான் உங்களுடைய உங்களுக்கு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இங்கே ரீகேப் ஒன்று கொடுத்துருக்காங்களாம்மா. பேஜ் நம்பர் 96ல், பேஜ் நம்பர் 96ல ரீகேப். அதில் இந்த ஃபர்ஸ்ட் டூ பேரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பேராவையும் நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக படிக்கணும், ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, சான்ச்சுரிஸ் ஆர் நேஷ்னல் பார்க்ஸ் ஆர் பிளேசஸ் வேர் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹண்டிங் அண்ட் அதர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். சி அகெய்ன், சான்ச்சுரிஸ் ஆர் நேஷ்னல் பார்க்ஸ் ஆர் பிளேசஸ் வேர் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹண்டிங் அண்ட் அதர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் த பிளேசஸ் வேர் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் த பிளேசஸ் வேர் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். ஓகே, இப்போ புரியுதா? இந்த ரெண்டு பேராவையும் நீங்கள் படித்து வாய்ஸாக அனுப்பியிருக்கணும், ரீடிங் ப்ராக்டிஸாக. ஓகேவா? ரீட் பண்ணுவீங்களா? ஓகே. ஸோ இந்த லெசனை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா கவனிச்சுட்டு கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்கில் அழகாக நீட்டாக பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த ரீடிங் ப்ராக்டிஸையும் ரீட் பண்ணி காமிச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.